அடுத்ததாக இந்த ரஜினி என்று சொல்லக்கூடியவர் அவரை வந்து இஸ்லாமியர்கள் சிலர் சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் வர்றதை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி வரும்போது சிலர் கருத்து நினைக்கிறார்கள், ரஜினியை வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பக்க துணையாக இருப்பார். இந்த மாதிரி சில சந்திப்புகளை வைத்துக்கொண்டு இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த உணர்வும் ரஜினி தான் ஒரு முக்கியமான ஆள் என்பது போல நாங்கள் நினைத்து விட்டதாக தயவு செய்து யாரும் நினைத்துவிட வேண்டாம். யாராவது ஒரு சிலர் சந்தித்திருப்பார்கள், அவர்கள் சந்தித்திருக்கலாம். ரஜினியை பொறுத்த மட்டில் அவர் வந்து ஒரு மதில் மேல் இருக்கக்கூடிய ஒரு பூனை போன்றவர். அவர் இஸ்லாமிய சமுதாயத்திற்கோ அல்லது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கோ எந்த வகையிலையும் ஒரு பயனளிக்காதவர். ஆரம்பத்தில் என்ஆர்சியின் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று சொன்னவர். இன்னைக்கு கூட டெல்லியில் ஒரு மாபெரும் கலவரம் நடக்கிறது, அந்த கலவரத்துக்கு என்ன செய்கிறாரு, கண்டிக்கிறேங்கிற பேரில் ஏதோ ஒரு போன போக்கில் ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஒரு வன்மையாக கடுமையாக ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயத்தில் உளவுத்துறை சரியான தகவல்களை கொடுத்துருந்தால் அமித்ஷாவோ மோடி என்ன செஞ்சுருப்பாங்க, சரி செஞ்சுருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு விதமான உளப்பலான கருத்துக்களை தான் அவர் சொல்லுகிறாரே தவிர ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணக்கூடிய இடத்தில் அவர் இல்லை. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை பொறுத்த மட்டும் அவர் பெரிய சக்தியெலாம் கிடையாது, பெரிய ஆற்றல் கிடையாது. அவர் வந்து ஒரு நேரத்துக்கு இன்றைக்கி 70 வயசு ஆகிறது, 70 வயசுலையும் அரசியலுக்கு வர்றேன் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி கொண்டு தன்னுடைய காலங்களை ஓட்டிவிட்டார். அவரை பொறுத்த மட்டும் அவர் பெரிய சக்தி கிடையாது, ஆற்றல் கிடையாது, சிறுபான்மை மக்களுடைய குரல் கிடையாது, அவரை நம்பி யாரும் களத்தில் நிற்க முடியாது என்பதுதான் அதிகமான மக்களுடைய நிலை. அவரை சந்தித்தவர்கள் அதற்குரிய விளக்கத்தை அவங்க கொடுக்கணுமே தவிர அது இஸ்லாமிய மக்களுடைய சந்திப்பாக தயவு செய்து ஊடகங்களோ அல்லது மற்றவர்களோ கொண்டு செல்ல வேண்டாம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னு கேட்டால், இப்போது இந்த என்ஆர்சி சிஏஏ இந்த விஷயங்களுக்காக ஆரம்பத்திலிருந்தே இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக சரியான முறையில் ஆரம்பத்திலிருந்தே குரல் கொடுக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள். ஸ்டாலின் இருக்கிறார், அதே போல் திருமாவளவன், வைகோ, சிதம்பரம், அதே போல் சீமான், திருமுருகன், காந்தி, அருணன், இது மாதிரி நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுக்கல, அவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ வந்து திமுக சார்பாக ஒரு பேரணி செய்திருக்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் தேசம் காப்போம் என்ற பெயரிலே திருச்சியிலே ஒரு மாபெரும் பேரணி செய்திருக்கிறார்கள். அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் எடுத்து சொல்கிறாங்க, வைகோ பேசுகிறார், சிதம்பரம் பேசுகிறார், பல்வேறு கூட்டங்களில் பேசுகிறாங்க. இவரை பொறுத்த மட்டில், ரஜினியை பொறுத்த மட்டில் எந்த வகையிலையும் அவர் வந்து மக்களை சந்தித்து அதற்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் கிடையாது. அவர் சூழல் அறிந்து தன்னுடைய தேவைக்கு ஏற்றால் போல பேசுவார். எனவே அவரையெல்லாம் பெரிய ஒரு நபராக சமூகத்தில் இனம் காண வேண்டாம் என்பதையும் இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.